ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சினி தமிழ். நம்ம நீங்க இதோட பார்க்க போற அப்படின்னு தனுஷோட நடிப்புல பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் வந்து ஜகமே தந்திரம். சூரிய போடுற படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் டைரக்டா ஓடிடி ரிலீஸ் ஆகிற ஒரு பெரிய படம் அப்படின்னு நம்ம ஜகமே தந்திரம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம தனுஷா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேங்ஸ்டர் மூவியில் வந்து நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரகிட்டா ரகிட்டா சாங்கோட வீடியோ எப்படி இருக்கும், அப்புறம் இந்த மூவியோட கதைக்களம் எப்படி இருக்கும் அப்படி மாதிரி ஏகப்பட்ட கேள்விக்காக ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கர ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து நானுமே வந்து ஒருத்தன். இந்த படத்தை வந்து June 18 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாட்கள் மட்டுமே வந்து பாக்கி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ரீசெண்டாக என்ன அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த படத்தை வந்து 17 லாங்குவேஜஸில் வந்து ரிலீஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னென்ன லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது நேற்று வந்து அவங்க ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து 190 கண்ட்ரீஸில் கொண்டு போய் இந்த படத்தை வந்து ரீச் பண்ணுறாங்களாமா. இது வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய குளோபல் லெவலில் ஒரு பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்க ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுறதுனால தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ரீச் வந்து ஆகுது. இதே வந்து தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ரீச் ஆகுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பட் ஆனால் என்ன ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தியேட்டரில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து சரியே இருக்கார். அது மட்டும் தான் வந்து ஒரு பெரிய குறையை வந்து ஃபேன்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த மூவி வந்து இப்போ ரீசெண்டாக கடைசியிருக்க அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து எல்லாம் டவுட் இருக்கும் இந்த படத்தை வந்து எப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. இப்போ இப்படி சூரிய போட்ட மூவி வந்து அவங்க சொன்ன டைமுக்கு வந்து ஸ்ட்ரீம் பண்ணாமல் முன்னாடியே வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இந்த படமே வந்து முன்னாடியே வந்து ஸ்ட்ரீம் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு வந்து ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மூவியோட லான்ச் ஈவெண்ட் வந்து நாளைக்கு வந்து வைக்கிறாங்க இல்லையா, அது வந்து சாயந்தரம் 4 மணிக்கு வந்து வைக்கிறாங்க. ஸோ அதனால் அப்போயே வந்து இந்த படத்தை வந்து June 17 வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க நெட்ஃப்ளிக்ஸில் அப்படிமாதிரி வந்து எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் இப்போ கடைசியிருக்க அப்டேட் என்ன அப்படின்னா, அவங்களே வந்து கன்ஃபார்மாக வந்து நினைட்டாங்க எப்போ வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது. எப்போ அப்படின்னா அதாவது June 18 மதியானம் 12:30 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களாமா நெட்ஃப்ளிக்ஸில். கொஞ்சம் மின்னப்பணம் ஆகலாம். பட் ஆனால் 12:30 வந்து இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு சில சீன்ஸோட ஃபோட்டோஸுமே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் கட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே இந்த படத்தோட தான். அதில் கடைசி சீனில் வந்து நம்ம தனுஷார் வந்து ஒரு கேங்ஸ்டரை வந்து போடுறதுக்காக கன்னை லோட் பண்ணி வந்து அவர் நெத்திக்கு முன்னாடி கன்று வைப்பார். அப்புறம் நம்ம தனுஷை சுற்றி வந்து அவரோட ஆட்கள்லாம் வந்து அவர் நெத்தி மேலே வந்து கன்று வைப்பாங்க. இந்த சீன் வந்து மோஸ்ட்டாக கிளைமேக்ஸ் சீனாக இருக்கிறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ட்ரெய்லருக்குலாம் அப்பயுமே கடைசி சீன் வந்து கிளைமேக்ஸ் சீனாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த சீனுமே வந்து ஒரு கிளைமேக்ஸ் சீனாக இருக்கிறது தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜகமே தந்திரம் அப்படின்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பல கிடையாது பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோ. அப்போ நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களோட வீடியோ பார்க்குறதுக்கு அந்த சினித்தம்பன் நவ் பை கைஸ்.